திங்க் பண்ணி பாருங்க, சரியான புரிதல் இருந்தா உங்களுக்கு ஏன் பிரச்சனை நடக்குது? புரிதல் கரெக்டா இருந்தா ஒரு விஷயத்த ஈஸியா அணுகிடுவீங்க. கடைக்கு போறீங்க, வாழைப்பழம் பிச்சு கொடுன்றீங்க, எத்தனை ரூபா? 2 ரூபா அப்படின்றீங்க. 2 ரூபா அப்படின்னு சொல்றான், 10 ரூபா கொடுக்குறீங்க. 10 ரூபா கொடுக்கும் போது அவர் சில்லறைய 1 ரூபா கம்மியா கொடுக்குறாரு, எடுத்தோடனே சண்டைக்கு போயிருவீங்களா நீங்க? புரிதல் வேணும். எத்தனை வருஷம் இங்க வாங்குற இந்த அண்ணன் ஏதாவது மறந்து கொடுத்துருப்பாரு அப்படின்ற புரிதல் தான், அவ்வளவுதான் புரிதல், அவ்வளவுதான் ஞானம், அவ்வளவுதான் ஞானம். அதை அதை தாண்டி என்ன ஞானம்? ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான் புரிதல் என்பதே அவ்வளவுதான். ஏன் புரிந்து கொள்ள மாட்டீங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சூழ்நிலையில இருந்து திங்க் பண்ணீங்கன்னா அவ்வளவுதாங்க புரிதல். இந்த புரிதல் வரும் வரை நீங்க வேற எந்த புரிதலையும் புரிஞ்சுக்க முடியாது. எந்த புரிதல்? இறைத்தன்மை என்பது எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? மனிதன் உணர வேண்டும், இறைத்தன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டிருக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. சரி, அதை மனுஷன் உணர்ந்தானா? உணரல. உணர்ந்தவனை மதிச்சானா? மதிக்கல. சரி, பார்த்தவன் சொல்லுமா அதை ஃபாலோவாக பண்றானா? அதுவும் பண்ணல. யாருக்கு லாஸு? ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் லாஸு. ஆனா இந்த கரையை பிடிச்சி, இந்த கம்பியை பிடிச்சி எப்படி நான் மேல வந்துடணும்ன்ற தன்மையில ஒரு 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 உயிர் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் அடைஞ்சிடும். எல்லாத்தையுமே பார்த்தோம், அதுக்கு எல்லாமே புரியும், எல்லாமே தெரியும். அந்த உயிருக்கு எப்படி தெரியாம போகும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எப்படி தெரியாம போகும்? ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தேவைன்னு வரும்போது அந்த தேவை முடிகிற வரைக்கும் வேற எங்கேயுமே போகாதே. புரியுதா புரியலையா உங்களுக்கு? எல்லாருமே இங்க வந்து அவன் சுயநலத்துக்காகவும் சுய தேவைக்காகவும் தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, யாருமே நான் ஒரு பொதுநலம் அப்படின்ற எண்ணத்துல யாரும் வாழல. எவன் ஒருத்தன் பொதுநலத்துக்காக நீங்க வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ண வேணாம், போற இடத்துல ஒரு 4 வார்த்தை நல்லா பேசுறது, அன்பா சிரிச்சு பேசுறது, எல்லாரையும் மதிக்கிறது, ரெஸ்பெக்ட் பண்றது, இந்த தன்மைக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை நல்லா இருக்கணும்னு வேண்ட ஆரம்பிச்சிருவான். நீங்க ஒருத்தன் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு அவன் வேண்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் டெக்னிக். ஒருத்தர் நீங்க நல்லா பாத்துக்காம எப்படி அவங்க உங்களை நல்லா பாத்துப்பான் சொல்லுங்க பாப்போம். ஒருவன் எப்படி உங்களை நல்லா பாத்துப்பான்? ஏதாவது ஒரு நீட் இருக்கணும்ல, ஏதோ ஒரு டச் இருக்கணும்ல, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல அந்த இடத்துல. அது இல்லாம எப்படி முடியும்? அப்படிப்பட்ட கனெக்ஷன் இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுத்தக்கூடிய கனெக்ஷனுக்கு பேர் தான் யோகம். புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு? இந்த பயத்துல இருந்து வெளியில வர்றது எப்படி அப்படின்றத பத்தி நான் கிளியரா பல வீடியோல பேசிட்டேன். ஏன் மறுபடியும் அதே கேள்வியே திருப்பி திருப்பி கேக்குறீங்கன்னு தெரியல. புதுசா ஏதாவது கேள்வி கேளுங்க. நிறைய பேசியாச்சு, கொரோனா பயத்துக்கு பேசியாச்சு, பேய் பயத்துக்கு பேசியாச்சு, அது வீடியோஸாவும் இருக்கு. ஏன் மறுபடியும் அதே கேள்வியை கேக்குறீங்கன்னு தெரியல எனக்கு. அந்த அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் இல்லையா? சரி, இப்ப நம்ம மனித வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த மனித வாழ்க்கைய இன்னும் நம்ம சிறப்பா எப்படி வாழ்றது? சிறப்பானா எப்படி? பொருளாதார ரீதியா வாழ்றதுக்கு அந்த பணிவு தன்னடக்கம் நம்ம செய்த தவ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருளாதாரத்துக்கு பணிவு தன்னடக்கத்துக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு தோணும். ஆனா மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. எப்படி மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு? நீங்கள் பணிவும் தன்னடக்கத்தோடும் செயல்படும் போது உங்களுடைய அகங்காரம் குறையும். அகங்காரம் குறையும் போது ஆன்ம சக்தி வெளிப்படும். ஆன்ம சக்தி வெளிப்பட்டுச்சுன்னா எல்லா நல்ல வைப்ரேஷனையும் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதான் கான்செப்ட். அனைத்தையும் இழுக்க ஆரம்பித்து விடுவீர்கள், உங்களை நோக்கி இழுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நல்ல விஷயம் எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும், ஒண்ணு விடாம வரும். நீ கேட்கவே வேண்டாம் வரும். இந்த புரிதல் இல்லாம நீங்க எவ்வளவு தூரம் போனீங்களோ அவுட்டு தான், விக்கெட்டு தான். இந்த புரிதல் இல்லாம நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? புரிதல் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் முடிவு என்பதை கொடுக்கும். புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி? இந்த
தெளிவும் புரிதலும் மட்டும்தான் உங்களுக்கு அனைத்து விதமான பக்குவத்தையும் ஞான தெளிவையும் கொடுக்கும். அது வரைக்கும் இந்த புரிதல் வர வரைக்கும் உங்களுக்கு வேற எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாருமே வள்ளலாறு உயர்ந்த ஞானிகள் மட்டும்தான் அந்த அற்புத சக்திகளை, அதெல்லாம் அற்புத சக்திகளை அடையணும்ன்றது நம்ம நோக்கம் இல்லை. நமக்கு அதெல்லாம் உண்மையானாவது பார்க்கணும்ல. இவ்வளவு தூரம் சொல்றாங்க உண்மையா பொய்யா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இதெல்லாம் பார்க்கணும்ல. அப்படி பார்ப்பதற்கு உங்களுக்கு துணையாக இருப்பதே இந்த யோக பயிற்சி. எல்லாராலையும் அடைய முடியும், அற்புத சக்திகள் அனைவரும் அடைய முடியும். அர்ப்பணிப்பு வேணும், ஏங்கி இருக்கணும். ஒரு வீட்டில் பூட்டி வைக்கப்பட்ட நாய் மாலை வேளையில் தனது எஜமானன் வீட்டிற்கு வருவதற்காக எப்படி காத்து ஏங்கி கிடக்கிறதோ, அப்படி நம்ம இறைவனோட வருகைக்காக காத்து ஏங்கி கிடந்தால் ஒழிய இறைவனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதா புரியல உங்களுக்கு? என்ன புரிஞ்சு விளக்கம் உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன புரிந்தது உங்களுக்கு இதில்? என்ன புரிந்தது? இப்ப நான் என்ன சொன்னேன், இறைவனை எப்ப பார்க்க முடியுன்றதுக்கு சிம்பிளா வேற மாதிரி ஒண்ணு சொன்னேன். இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நம்ம நம்ம எஜமானனுக்காக அப்படி காத்து இருக்கணும், ஏங்கி இருக்கணும். ஹவு டு கெட் ரசமணி ஃப்ரம் யூ அண்ணா? ரசமணி எல்லாருக்குமானது அல்ல அன்பு சகோதரரே. அது சில பல விஷயங்கள் எல்லாமே கடந்து அதுக்கப்புறம் தான் ரொம்ப இது சொல்றேன் நான் உங்களுக்கு. நீங்க ஆபீஸ் நம்பர் கூப்பிட்டு கேளுங்க, அவங்க உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதனுடைய ஆற்றல், அந்த மாதிரியான ஆற்றல் பல பேர் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க, நிறைய தகவல்கள் வந்துருச்சு. ஸோ அதனால ஒருத்தவங்களோட ஜாதகம் பார்க்காம அவங்களோட குணநலம் மற்ற விஷயங்கள்லாம் தெரியாம அது நம்ம பண்றதே, அது நான் பண்றது கிடையாது. நான் வேற ஒரு சித்தர் மூலியமா அது வாங்கி தான் குவாலிட்டியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் அதை பண்றமே தவிர இதை நம்ம பிசினஸா அதை நம்ம பண்றது இல்லைங்கிறது. ஸோ அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் வாங்க, நம்ம பார்ப்போம் அது வாய்ப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தேவையும் பொறுத்தது தான். ஸோ வாய்ப்பு இருக்கும்போது அதை பற்றி நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். ஹவு டு பி இன் அவேர்னஸ் ஸ்டேட் ஆல்வேஸ், பிளீஸ் சே சம் டிப்ஸ் பிரதர். எப்போதும் உங்களது மனதின் மீது கவனத்தை வைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்பயும் அவேர்னஸாகவே இருப்பீங்க. ஏன்? மனம்தான் பல ட்விஸ்ட் பண்ணுறது, பல இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு ஓர்த்து விடுறது. அந்த மனது கூடயே இருக்கக்கூடிய வித்தை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உயர்ந்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு சென்று விடும். அதான் மேட்டர். போட்டு குழம்பிக்க யாருமே குழம்பிக்க வேண்டாம். அந்த தன்மையிலே இருக்கிறது எப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தன்மை தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். Sincere longing by crying, very good, correct. Without any reason, I feel guilty. சில நேரங்களில் உணர்வு வெளிப்படும் போது காரணமே இல்லாமல் அழுக வரும், சோகம் வரும், துக்கம் வரும், படபடப்பு வரும், வேகம் வரும், ஆங்ஸைட்டி வரும், எல்லாமே வரும். அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்காக நீங்கள் வந்து பெருசாக அதை எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது.